ஊழல் பொன்முடியை காப்பாற்றிய ஸ்டாலின். பொன்முடி வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் வாய் திறக்காத பாஜக. பொன்முடி மந்திரி பதவியை குறித்து கண்டனம் தெரிவிக்காமல் மௌனம் சாதித்த எடப்பாடி. இந்த ஏமாற்று அரசியல்வாதிகளுக்கு பாடம் புகட்ட வாக்களிப்போம் நோட்டாவிற்கு. இவன் நேதாஜி மக்கள் கட்சி. வள்ளலார் அமைப்பை சேர்ந்த ஏதாச்சும் ஒரு நல்ல அமைப்பு வந்து இந்த வழக்கை போடணும். இப்போ இவங்க போட்டாங்கன்னு ஏமாந்துறாங்க. ஏப்ரல் 19 பிஜேபிக்கு ஓட்டு வாங்குவதற்காக இதை பண்ணுறாங்க. திரை மறைவில் நடக்கும் கூத்து பல, ஆனால் திரையிலேயே கேமரா இருக்கும்போதே ஒரு கண்ணடித்த காட்சிகள் செஞ்ச வேலைகள்லாம் பல மோசமான கூத்துக்கள். பெண்கள் எல்லாம் காரி துப்புவாங்க, ஒரு படத்தை பார்க்க மாட்டாங்க. நாங்கள்லாம் வந்து ஜெயலலிதா மேடத்தை பார்த்தவங்க, எம்ஜிஆரை பார்த்து எங்களுக்கு போய் லஞ்சமாக பணம் கொடுக்குறீங்களே, இது என்ன நாகரிகம்னு கேட்டேன். ஐயோ சாரி சார், சாரி சார், இப்படி தான் எல்லாத்துக்கும் பணம் கொடுக்குறீங்களான்னு கேட்டேன். பதில் சொல்லலை. வணக்கம். நேற்று வந்து எங்களுடைய பதிவு போட முடியலை. ஒரு முக்கியமான அலுவல் காரணமாக நான் வெளியில் போயிட்டதுனால நேற்று வந்து பதிவு போட முடியலை. பல பேர் வந்து தொடர்பு கொண்டு கேட்டாங்க. அதனால் இன்றைக்கி இரண்டு பதிவுகளாக போடுகிறோம். 4 மணி 5 மணிக்குள் ஒரு பதிவும், 10:30 ஒரு பதிவும் போடப்போகிறோம். அதனால் இந்த முதல் பதிவு வந்து 5 மணிக்குள் வெளியிடப்படும். இன்றைக்கி முதல் பதிவில் நாம் பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்ப்போம். முக்கியமான செய்திகள். வள்ளலார் கோயில், வள்ளலாருடைய அந்த இடத்த 102 ஏக்கரை திமுகவின் குடும்பம் ஆக்கிரமிப்பதற்கு முயற்சி செஞ்சிட்டாங்க. அதுக்கான இதெல்லாம் போட்டு அங்கே அந்த நிலங்களை ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்கான வேலைகள்லாம் நடந்து கொண்டிருக்கு. எல்லாருக்கும் தெரியும் இதுவே வந்து அவர் துர்கா ஸ்டாலினுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அதை அபகரிக்கணும், அதை ஒரு ட்ரஸ்ட்டு மாதிரி மாற்றி அதை வந்து உங்களுக்கு இவங்களே அதில் அறக்கட்டளை மாதிரி மாற்றி அதில் குடும்ப ஆளுங்களை போட்டு பண்ணணும்னு பண்ணுறாங்க. இப்போ இதுக்கு வந்து என்னிடமே சில பேர் தொடர்பு கொண்டாங்க. நான் சொன்னால் சரியான ஆவணங்களுடன் வாங்க. அந்த 102 ஏக்கரை வந்து இனாமா கிராம மக்கள் கொடுத்ததுக்கான பத்திரங்களை கொண்டு வாங்க. ஏன்னா கேஸில் போனால் இதெல்லாம் ஆதாரத்தை கொடுக்கணும். நம்ம எதுக்கு போகிறது அரசாங்கம், அதில் அட்வொகேட் ஜென்ரல்னு ஒரு ஆள் வருவார், இதுக்கு ஸ்பேஸ் இருக்குது, இதை நியாயப்படுத்துறதுக்கு. அவர் ஒரு பிராமணர். அந்த பிராமணர் வந்து வள்ளலாரத்தை எடுத்தது சரின்னு சொல்கிறதுக்கு வாதாட வருவார். அப்போ அவரெல்லாம் எதிர்த்து வாதாடணும்னா நமக்கு ஆதாரங்கள் வலுவாக இருக்கணும். அவங்ககிட்டலாம் சொன்னேன், ஆதாரங்கள்லாம் எடுத்துகிட்டு வாங்கன்னு. இதுக்கிடையில் ஒரு பிஜேபிக்கார கேஸ் போட்டார். உடனே நீங்கள் என்ன நினைப்பீங்க, தான் பிஜேபிக்கார கேஸ் போட்டார். அந்த கேஸை பார்த்தேன், ஒன்றுமே கிடையாது, ஒரு ஆதாரமும் கிடையாது. அதனால்தான் தடை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. வள்ளலார் பக்தர்கள் பார்த்துக்கோங்க, அரசியல்வாதிகள் உங்களை ஏமாத்துகிறோம். 19 தேர்தல் வருது, பிஜேபிக்கு உங்களை ஓட்டு போட வைக்கணும்னு எல்லா வள்ளலார் பக்தர்களையும் ஏமாற்றுகிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒழுங்காக அந்த கேஸை போடல, ஒரு தனி மனிதர் போட்டிருக்காரு. அந்த தனி மனிதர் எப்படி பண்ணுவாங்கன்னா, டிஎம்கே காரங்களே ஆளை தூண்டி விட்டு கேஸை போட்டு அது டிஸ்மிஸ் ஆகிடுச்சுன்னா அப்புறம் நீங்கள் யாரும் வழக்கு போட முடியாது. வள்ளலார் அமைப்பை சேர்ந்த ஏதாச்சும் ஒரு நல்ல அமைப்பு வந்து இந்த வழக்கை போடணும். இப்போ இவங்க போட்டாங்கன்னு ஏமாந்துறாங்க. 19 பிஜேபிக்கு ஓட்டு வாங்குவதற்காக இதை பண்ணுறாங்க. பிஜேபிக்கு நான் என்ன கேட்குறேன், இதே திருவண்ணாமலையில் கிரிவலத்தில் கருணாநிதி செலவச்சாங்களே, பிஜேபி எங்கே போனீங்க, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிங்களா, வழக்கு போட்டிங்களா? இப்போ ஈவேரா சிலையை வந்து கருணாநிதி சிலைக்கு முன்னாடி வச்சு, இது திருச்சி ஸ்ரீரங்கம் கோயில் வாசலில் வச்சு ஈவேரா சிலையை கடவுளை நம்புவன் முட்டாள்னு சொல்லி 10 போலீஸ்காரங்களை டெய்லி வச்சு காவலுக்கு வச்சுருக்காங்களே, பிஜேபி இதன் மீது எந்தாச்சும் நடவடிக்கை எடுத்தீங்களா? அப்போ எலெக்ஷன் வந்தால் பிஜேபி வல்விக்க, அது மற்ற நேரத்தில் சாமி சாமி நாங்கள் சாமிக்கு இது ஆதரவானவர்கள்னு ஊரை மாற்றுவீங்க, அவ்வளோதானே. ஏன் பிராமணர்கள் மேலே நடந்த இவங்க வன்னியரசு போன்றவர்கள்லாம் தாக்கி பேசும்போது நாங்கள் தான் குரல் கொடுத்துருக்கோம், பிஜேபியில் எங்கேருந்து குரல் கொடுத்தீங்க? அதனால் இந்த வழக்கை போட்டது
இவங்களை உங்களை வள்ளலார் பக்தர்களை 20 லட்சத்துக்கு மேலான வள்ளலார் பக்தர்களை பிஜேபி ஏமாற்றுவதற்காக பிஜேபி என்ற பெயரில் போட்டிருக்காங்க. அந்த தனிநபர் போட்ட வழக்கை பார்த்துட்டு அதில் எந்தவித ஆதாரமும் சரியாக இல்லை. அதனால தான் ஸ்டே கொடுக்கல. இந்த வழக்கு அவர் நடத்தினார்னா தோத்துருவாங்க, இல்லைன்னா எலெக்ஷன் முடிஞ்சோடனே அவரே வாபஸ் வாங்கிட்டு போயிடுவார், இல்லைன்னா ஆளுங்கட்சிட்ட பணத்தை வாங்கிட்டு ஒரு தனிநபர் போட்டால் என்ன சொல்ல முடியும், எப்படி நம்ப முடியும்? அதனால் வள்ளலார் பக்தர்களுக்கு சொல்கிறேன், வள்ளலாருக்கு சக்தி இருந்தால் நிச்சயம் அது தடுக்கப்படும். நீங்கள்லாம் எடுக்கிறதா இருந்தால் எப்படி எடுத்துருக்கணும் அந்த நிலத்தை? இவங்க டிஎம்கே வந்து தன்னுடைய சொந்த நிலம் மாதிரி ஆக்கிரமிப்பு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது மட்டும் இல்லை, வள்ளலார் விபூதியெல்லாம் இல்லாமல் வள்ளலாரை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால் இதெல்லாம் எதிர்த்து போராடணும்னா அந்த அமைப்புகள் அரசியல் சாராத அமைப்புகள் தான் வரணும். அரசியல் சார்ந்தவுன்னா உள்ளே விடாதீங்க ஏமாத்துறதுக்கு. 19ஆம் தேதி உங்கள்கிட்ட ஓட்டை வாங்கணும், ஜாக்கிரதையாக இருங்க. அதனால் நீங்கள் வந்து எங்களை, ஏன்னா நாங்கள் வந்து உங்கள்கிட்ட ஓட்டு கேட்க வரல, இந்த எலெக்ஷனில் நிற்கலை, நாங்கள் செய்கிறத மனப்பூர்வமாக செய்கிறோம், வள்ளலார் பக்தர் தான், அதனால் நான் மனப்பூர்வமாக செய்கிறேன். அதனால் வாங்க, அரசியல்வாதிகளை நம்பாதீங்க. இந்த இப்போ போட்ட பிஜேபி ஆலே எலெக்ஷன் முடிஞ்சோடனே டிஸ்மிஸ் பண்ணி விட்டுட்டு ரூபாய் வாங்கிட்டு கூட போயிடுவாங்க அரசியல்வாதி. அந்த போட்ட ஆள் யாருன்னே எனக்கு அரசியல்வாதி. இது மாதிரி பல வழக்குகளை பார்த்துருக்கேன், அக்கறையோடு வந்து போடுவாங்க, அப்புறம் மற்றவங்கிட்ட அரசாங்கத்திட்ட பேரம் பேசி வாபஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா வேணுன கேஸை தோக்க வைப்பாங்க. நீங்கள்லாம் வழக்கு போடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஆள் உள்ளே போய் வழக்கை போட்டு இதை தோத்துருவாரு. அதனால் அதன் மூலம் மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படும். வள்ளலார் பக்தர்கள் ஜாக்கிரதையாக இருங்க. அவரை நானும் கும்பிடுவேங்கிற ஒரு உணர்வு பூர்வமான வேண்டுகோள் தான். எனக்கு அரசியலில் நான் உங்கள்கிட்ட ஓட்டு கேட்டு வரப்போகிறதில்ல அவங்கள மாதிரி. அதனால் ரொம்ப இது பண்ணி சீக்கிரம் முடிவு பண்ணுங்கள். இது மே மாதம் பூரா லீவு, நல்ல டைம் இருக்குது, அதில் கொண்டு வாங்க. தகுந்த ஆதாரங்கள நான் என்னென்ன ஆதாரம் வேணும்னு என்கிட்ட பேசின பக்தி உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன். அதனால் தகுந்த ஆதாரங்களுடன் வாங்க, வந்து வலுவாக கேஸை போட்டு இதை ஜெயிக்க பார்ப்போம் அப்படிங்கிறது தான். ஏன்னா இதில் சில வள்ளலார் அமைப்புகளே அரசாங்கத்துக்கு துணை போகிறாங்க. இந்த ஆராய்ச்சி மையம் அமைக்கிறதுக்கு அந்த வள்ளலார் அமைப்புகள்கிட்டருந்து கோரிக்கை மனு வாங்கி அதில் தான் நடவடிக்கை எடுத்திருக்காரு ஸ்டாலின். ஊரை கொள்ளை எடுப்பவர் ஸ்டாலின். அவருக்கு வந்து 100 சொத்துனா அவ்வளோதான் குஷி. அதுவும் குடும்பத்துக்கு எடுத்துக்கிறதுனா அதை விட குஷி. மனைவியின் குடும்பத்துக்கு எடுப்பதற்காக நான் இப்போ சொல்கிறது யார் சொல்கிறேன்னு புரியும், உங்கள் வள்ளலார் பக்தர்களுக்கெல்லாம் புரியும்ல யார் சொல்கிறேன். மனைவியின் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்காக இதை ஆக்கிரமிப்பு செய்ய முயல்கிறார் ஸ்டாலின். இதை தனி நபர்கள் போடும் வழக்குகள் எல்லாம் ஸ்டாலின் தூண்டிவிட்டு அந்த வழக்கை தோக்கடிக்கிறதுக்காக பண்ணுறது. பிஜேபிக்கு உண்மையான அக்கறை இருந்தால் நீங்கள் அன்னைக்கே இது பண்ணணும், மற்ற விஷயங்கள்லையும் போராடி இருக்கணும். 19 ஏப்ரலுக்கு முன்னாடி வள்ளலார் பக்தர்கள் ஏமாற்றி ஓட்டு வாங்கணும்னு பண்ணுறாங்கங்கிறது தான் என்னுடைய கருத்து. அடுத்து சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு ஒன்று வந்திருக்கு, நல்லா புரிஞ்சுக்காங்க. 5 IAS அதிகாரிகள் மணல் கொள்ள நடந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டில். ஏற்கனவே சொன்ன செந்தில் பாலாஜி மணல் அள்ளுங்கடான்னு சொல்லியிருக்காரு. செம்மன் குவாரியில் வந்துக்கிட்டு பொன்முடி பயங்கரமான ஊழல் பண்ணி அதை வேற ஈடி விசாரிக்கிறாங்க. அப்போ இதை விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மண்ணெல்லாம் எப்படி இவ்வளோ கொள்ளையடித்தாங்க, இதுக்கு யார் உடந்தைன்னு அந்த அதிகாரிகளை விசாரிக்கணும் அப்படின்னாங்க. அதிகாரிகள் 5 IAS அதிகாரிகள் மடியில் கணம் இருந்தால் தானே வழியில் பயம் இருக்கும். ஸ்டாலினுக்கு 5 IAS அதிகாரிகளை விசாரித்தா உங்களுக்கு என்ன வந்தது, உங்களுக்கு என்ன வந்தது? நல்லா விசாரிச்சுக்கையா, எங்களுக்கு மண்ணல் அள்ளுறதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லாமல. திருடர்களே இவங்க தானே, அதனால் 5 IAS அதிகாரிகள் சொல்லி கொடுத்துருவாங்களே திமுக காரங்க யார் யார் மணல் அள்ளினாங்கன்னு. அதனால் அந்த 5 IAS அதிகாரிகளை ஈடி விசாரிக்கக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் வர கேஸுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு வர போயிட்டாங்க. இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டு சில நல்ல தீர்ப்பும் கொடுப்பாங்க, சில மோசமான தீர்ப்புகளும் கொடுப்பாங்க. அதனால் இன்றைக்கி ஒரு கொடுத்த நல்ல தீர்ப்பு என்னென்னா 5 IAS அதிகாரிகளையும் விசாரிக்கலாம்னு கொடுத்துட்டாங்க. இதில் இந்த டைமில் பொன்முடி வந்து என்ன சொல்கிறாருன்னா, பொன்முடி அவரெல்லாம் வாயை திறக்கலாமா, இவ்வளவு அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு நம்ம தப்பிச்சு திருப்பி மந்திரியாக வந்திருக்கோம்னா வாயை தரக்கூடாது, அமைதியாக இருக்கணும், நம்ம அயோக்கியத்தனம் வெளில வந்துடும் அப்படின்னு நினைக்கணும். அவர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பு கவர்னருக்கு கொடுத்த சவுக்கடியான் பார்த்துக்கோங்க. இதே பொன்முடி சவுதி அரேபியாவில் இருந்தால் இவருக்கு சவுக்கடி கொடுத்துருப்பான். அங்கே சவுக்கடி வாங்க வேண்டிய ஆள் ஊழலில் ஊறின ஆள், காலேஜ் லெக்சரராக இருந்து 1000 கணக்கான கோடி சேர்த்த ஆள், கவர்னருக்கு சுப்ரீம் கோர்ட்டு சவுக்கடி. கொஞ்சமாச்சும் வெக்கம் வேணாமா, பேசுகிறதுக்கு ஒரு வெக்கம் வேணும்ல, இவ்வளோ கொள்ளையடிச்சிட்டோமே ஏதோ தப்பிச்சிட்டோம். கொலை குற்றவாளியில்
கொலை கேஸில் கொலை பண்ணவன் தப்பிச்சிடுவான், விடுதலை ஆகிடுவான். நிறைய வழக்கில் தப்பிச்சு வந்த குற்றவாளி என்ன பண்ணுவான் தெரியுமா, அதுக்கப்புறம் ஆளே வெளியில் திருத்தறியாமல் எங்கேயாச்சும் ஒளிஞ்சு வேறு வேலை பார்க்க போயிடுவான், வேறு தொழில் பார்க்க போயிடுவான். ஏன்னா நம்ம கொலை பண்ணிட்டோம், தப்பிச்சிட்டோம், இனி வந்து வாயை திறந்தோம்னா வேறு கேஸில் மாட்டிக்கோன்னு ஒழிஞ்சிடுவான். அந்த மாதிரி ஒரு குற்றவாளியை பொன்முடி தப்பிக்கிறாரு சுப்ரீம் கோர்ட்டு தயவால், திருப்பி வந்துக்கிட்டு அமைதியாக வாயவே திறக்காமல் இருக்கணும், மறுபடியும் வந்துக்கிட்டு சவுக்கடி, தான் வாங்க வேண்டிய சவுக்கடியே சுப்ரீம் கோர்ட்டு கவர்னருக்கு வந்து இந்த மாதிரிலாம் கிண்டல் வச்சார்னு இப்போ விலக்கு தான் கேட்குறேன். பொன்முடிக்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் அஞ்சு பேரையும் விசாரிக்கக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் போனீங்க, விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியாச்சு. உங்கள் தலைவருக்கு விழுந்த சவுக்கடி இல்லையாதா, உங்கள் தலைவருக்கு இது இல்லையா, மானம் இல்லையா, அவர் இப்போ உங்கள் தலைவர் வந்து ஒரு பெரிய கௌரவ பிரச்சனையாக நினச்சி தானே ஏஎஸ் அதிகாரிகள் இது பண்ணாத பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். இது மாதிரி எத்தனை தீர்ப்புகள் உங்களுக்கு சவுக்கடியாக வந்திருக்கிறது என்பதை பொன்முடி உணர வேண்டும். ஸ்டாலின் வந்து பொன்முடி நாவை அடக்கி வைங்க, ஒரு குற்றவாளி, 3 வருடம் தண்டனை அடை கிடைத்த ஒரு குற்றவாளி, அவரை மந்திரியாக போட்டதே தப்பு, அவர் கவர்னர்லாம் தாக்கி பேசுகிறது மன்னிக்க முடியாத குற்றம், அவரை அடக்கி வையுங்கள் ஸ்டாலின். உங்களை அடக்கிறதுக்கே ஆள் இல்லை, நீங்களே சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறீங்க, என்ன செய்யல, அதுக்கு தான் சொல்கிறேன், ஒரு இதுக்காக சொல்கிறேன், அடக்கி வைங்க, நீங்களும் அடங்கிடுங்க வாய் வச்சுட்டு அப்படி. ஏன்னா 5000 கோடி இவங்க கொடுத்தேன்னாங்க, நிர்மலா சீதாராமன் வெள்ளை இதுக்கு வந்து சென்னைக்கு 5000 கோடி கொடுத்தோம், தமிழ்நாட்டுக்கு 9000 கோடி கொடுத்தோன்னு. இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது என்ன சொல்கிறாரு, கந்து வட்டிக்காரன் கணக்கு கேட்பது போல் நிர்மலா சீதாராமன் கேட்கிறார். ஒரு முதலமைச்சர் கொடுக்குற பதிலாது 5000 கோடிக்கு கணக்கு கொடுங்கன்னு சொல்லுங்கள். அப்படியே மழுப்புறாரு, ஏதோ கொடுத்தது கந்து வட்டி கேட்குற மாதிரி கேட்குறாரு. கந்து வட்டியை பற்றி நீங்கள் பேசலாமா, உங்கள் குடும்பம் பேசலாமா, கொள்ளையடித்த பணத்தில் உங்கள் அப்பா இருக்கும்போது டி நகரில், சென்னையில் இருக்கிற டி நகரில் நகைக்கடையிலையும் ஜவுளி கடைகள்லையும் கந்து வட்டி கொடுத்தது உங்கள் குடும்பம், எல்லாருக்குமே தெரியும். கந்து வட்டிக்கு ஆரம்பமே நீங்கள் தான், கொள்ளையடித்த பணத்தில் கந்து வட்டி விட்ட முதல் ஆளும் நீங்கள் தான். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் மாடர்ன் ஆனதுக்கப்புறம் நோபல் ஸ்டீலு ஜா அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியாவில் போய் ஒரு கம்பெனி, இதில் இல்லை இங்கிலாண்டில் போய் ஜார்ஜ் பேங்க்குன்னு கம்பெனி கொள்ளையடித்த பங்கினத்தை பூரா அந்த பேங்க்கில் போட்டு உலகம் முழுவதும் இருக்கிற உங்களுக்கு வட்டிக்கு வர்றது, இந்த மாதிரி அட்வான்ஸாக போயிட்டீங்க, லூலூவில் போய் போடுறது இதெல்லாம். ஆனால் ஒரு காலத்தில் நீங்கள் கந்து வட்டி கொடுத்தவருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் குடும்பம், அதனால் உங்கள் அப்பா இருக்கும்போது அதுதான் வாடிக்கை. அதனால் நீங்கள் நிர்மலா சீதாராமனை போய் கந்து வட்டி கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம், அந்த அம்மா பொண்ணு கல்யாணத்தையே ஒரு 4-5 லட்சம் ரூபா செலவில் ரொம்ப சிம்பிளாக எளிமையாக முடித்தாங்க, எலெக்ஷனில் நிற்கிறதுக்கே பணம் இல்லைங்கிறாங்க. கந்து வட்டி கொடுத்த நீங்கள் அவங்கள போயிட்டு கந்து வட்டி கேட்குற மாதிரின்னு ஒப்பீடு செய்யலாமா ஸ்டாலின், நாவை அடக்கி பேசுங்கள் ஸ்டாலின் அப்படிங்கிறது தான் நம்முடைய அடுத்த கருத்து. அடுத்து எடப்பாடி சொல்கிறாரு, கச்சத்தீவை பற்றி பேசுகிறதுக்கு பாஜகவுக்கும் அண்ணாமலைக்கு அதுக்காத தகுதி இருக்கான்னு கேட்குறாங்க. அப்போ அந்த கச்சத்தீவை பறி கொடுத்தது வந்து திமுகவுக்கும் கருணாநிதியும் அவங்க இப்போ இருக்கிற ஸ்டாலினும் அவங்க கட்சி தானே கொடுத்தது. எடப்பாடி நியாயம் பேசுகிறதா இருந்தால் கச்சத்தீவை பற்றி பேசுகிறதுக்கு திமுகவிற்கோ ஸ்டாலினுக்கோ தகுதி இருக்கிறதான்னு பேசணும். ஏன்னா பாஜகவா பறி கொடுத்தாங்க, கச்சத்தீவை யார் பாஜகவா கொடுத்தாங்க, அவங்களுக்கு தகுதி இல்லைன்னா என்ன அர்த்தம், என்ன நியாயம் பேசுகிறீங்க எடப்பாடி. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மாற்றுங்க, திமுகவுக்கோ ஸ்டாலினுக்கோ தகுதி இல்லை அப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் பேச மாட்டீங்களே, ஏன்னா உங்களுக்கு பங்களா கொடுத்துருக்காங்களே முதலமைச்சர் பங்களா வந்து திமுக ஆட்சியில் இருக்கும்போது ஸ்டாலின் நீங்கள் சமாதிக்கு கொடுத்த வழி கொடுத்தது, அவர் வந்து நீங்கள் கருணாநிதி சமாதிக்கு மறைமுகமாக ஆதரவு கொடுத்தது, அதுக்கு பதிலாக முதலமைச்சர் பங்களாவை அவர் உங்கள்கிட்ட கொடுத்துட்டாரு அப்படிங்கிற அது இருக்கிறதுனால ஸ்டாலினை பற்றி பேசுங்க, திமுகவை பற்றி பேசுங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் இதை விட்டு பாதையை விட்டு நீங்கள் ரொம்ப மாறி போயிட்டு இருக்கீங்க. நேற்று அதிமுக அலுவலகத்திலேருந்தே எனக்கு ஃபோன் வந்தது, ஃபோன் வந்தோடனே உடனடியாக உங்களை பார்க்கணும் வாங்கன்னாங்க. நான் முன்னாடியே ஜெயலலிதா மேடம் இருக்கும்போது இங்கே அடிக்கடி போயிருக்கேன், அதனால் ஏதாச்சும் முக்கியமான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் எங்களுடைய என்னுடைய ரெண்டு உங்கள் நிர்வாகிகளும் அதிமுக அலுவலகம் ராயப்பேட்டைக்கு போனோம். போன உடனே அங்கே ஒரு நன்றி கடிதம் கொடுத்தாங்க, என்ன நன்றி கடிதம்னு வாங்கி பார்த்தோம், எங்களுக்கு ஆதரவு அளித்ததற்கு உங்களுக்கு நன்றி அப்படின்னு ஒரு கடிதம். அப்போ நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு ஆதரவு நாங்கள் கொடுக்கவே இல்லையே,
உங்களோட கூட்டணி வச்சுக்கிறதா இருந்தால் பேசுவோன்னு தான் கொடுத்தோம், உங்களுக்கு ஆதரவுன்னே சொல்லலையே, கூட்டணின்னு பேசுவோன்னு கொடுத்தோம். அங்கே கூட்டணி பேசின தலைவர்கள் எல்லாம் அவங்க நடந்துக்கிட்டதை பார்க்கும்போது எனக்கு எதோ கேலி கூத்து மாதிரி தெரிஞ்சது. இது சரிப்பட்டு வராது, நம்ம இன்னமும் எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்க இருந்த காலம்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், இப்போ இப்படி இவ்வளோ மோசமாயிடுச்சுன்ட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த பக்கமே திரும்பி பார்க்கல. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ கூப்பிட்டு உங்கள் ஆதரவுக்கு நன்றி, நாங்கள் சொன்னால் ஆதரவு கொடுக்கல. வேறு என்ன, ஒரு இது நிறையா பணம், ஒரு பெரிய பை, அதில் பூரா கட்டுக்கட்டாக பணம், இதை வச்சுக்கோங்கன்னு கொடுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னு நீங்கள் கொடுத்த ஆதரவு, நாங்கள் தான் ஆதரவு கொடுக்குறோங்கிறா, அப்புறம் எதுக்கு பணத்துக்கு கொடுக்குறீங்க? பணம் வாங்கக்கூடிய அளவுக்கு கீழ்த்தரமான ஆளுங்க நாங்கள் கிடையாது. எங்களுடைய கட்சியில் இப்போ கூட வெப்சைட்டில் போட்டிருக்கோம், டொனேஷன், பப்ளிக் டொனேஷன். பப்ளிக்கிட்டேருந்து தான் டொனேஷன் வாங்குவோம் இல்லையா, அரசியல்வாதிகிட்டேருந்து டொனேஷன் வாங்க மாட்டோம். பப்ளிக்கிலேருந்து இஷ்டப்பட்டவங்க போடுவாங்க, அது தேர்தல் கமிஷனே அதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க, நீங்கள் டொனேஷன் வாங்கலாம், அதுக்கு வரி விலக்கு உண்டு. அது மாதிரி சட்டத்துக்கு உட்பட்டதான் வாங்குவோம், நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் வாங்க மாட்டோம். சில பொருள் கையெழுத்தாச்சும் போடுங்கன்னாங்க, எதுக்கு பணம் தான் வாங்கலையே, அதுக்கப்புறம் எதுக்கு கையெழுத்துன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் நேராக அவருக்கு மகாலிங்கம் ரூமுக்கு போனேன். மகாலிங்கம் தான் அதில் முக்கியமான ஆள், அவர் ரொம்ப நல்ல மனிதர் மகாலிங்கம். அவர்கிட்ட போகும்போது பொன்முடி பொன்னையன் முன்னாள் அமைச்சரும் உட்காந்துருந்தார். ரெண்டு பேரும் வச்சுக்கிட்டு சொன்னேன், என்ன சார் எனக்கே பணம் கொடுக்குறீங்களே, நாங்கள்லாம் வந்து ஜெயலலிதா மேடத்தை பார்த்தவங்க, எம்ஜிஆரை பார்த்து எங்களுக்கு போய் லஞ்சமாக பணம் கொடுக்குறீங்களே, இது என்ன நாகரிகம்னு கேட்டேன். ஐயோ சாரி சார், சாரி சார்னாரு. இப்படி தான் எல்லாத்துக்கும் பணம் கொடுக்குறீங்களான்னு கேட்டேன், பதில் சொல்லலை. அதோடு வந்து விட்டோம். அண்ணாதிமுகவின் நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அவங்க கூப்பிட்டு ஒரு இதான முறையில் எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்குறது எப்படி, ஒரு பையன் நிறையா பணத்தை கொடுத்து வச்சுக்கோங்கன்னு கொடுத்து சொல்கிறது எப்படி, பாருங்கள் எவ்வளோ கீழ்த்தரமாக போயிட்டு இருக்கு. இந்த லட்சத்தில் எடப்பாடி அந்த திமுகவையே தாக்காமல் பாஜகவை தாக்குறேன், பாஜகவை தாக்குங்க, பட் கச்சத்தீவு விஷயத்தில் குற்றவாளி அவங்க இல்லையா, கருணாநிதி தானே பதிவு கொடுத்தாரு, நீங்கள் ஸ்டாலினையும் திமுகவையும் தாக்கணும்ல, ஏன் தாக்க மாட்டேங்கிறேங்கிறது தான் எங்களுக்கு, நாங்கள் எடப்பாடிக்கு விடுக்கக்கூடிய கேள்வி. கமலஹாசன் அவரை பற்றி பேசாதீங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, அவர் டெய்லி சம்மந்தம் இல்லாமல் வளர்கிட்டு இருந்தால் பேசாமல் எப்படி இருக்கிறது. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த குணாங்கிற படத்தில் அதையும் தாண்டி புனிதமானது மனிதர்கள் புரிந்து கொள்ள, இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானதுன்னு சினிமாவில் பாட்டு பாடுவார், அது அரசியலுக்கு வந்து அது பாட்டை கொஞ்சம் மாற்றி பாடுவார். இவருடைய என்னுடைய காதல் மக்கள் மீதான், இந்தியா மீதான், அதனால் அரசியல் வந்து என்னுடைய காதல் மிகவும் புனிதமானது அப்படின்னு சினிமா டைலாகில் பேசுகிறார். இவர் வந்து இந்திய மக்கள் மேலே இங்கே இப்போ காதல் வச்சார், உதயநிதி மேலே காதல் வச்சு விக்ரம் படத்தை ரிலீஸ் பண்ணார், இங்கே தமிழ்நாட்டு மக்கள் மேலே இங்கே காதல் வச்சார், ஸ்டாலின் மேலே காதல் வச்சு அவர் கொடுத்த 100 கோடி 200 கோடியை வாங்கிட்டு சீட்லேயே நிற்காமல் ராஜ்யசபா சீட்டை வாங்கிட்டு போனார். ஒரு அரசியல் கட்சி நீங்கள் ஏதாவது ஒரு பதவியில் நின்று ஜெயிச்சா தானே மக்களுக்காக நீங்கள் போய் பேச முடியும், பார்லிமெண்ட்லேயும் சட்டசபையிலையும் ரூபாய் வாங்கிட்டு எந்த இதுவுமே சீட்டுமே இல்லாமல் காம்ப்ரமைஸ் பண்ணி போகக்கூடிய அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய கட்சி உங்கள் கட்சி, நீங்கள் வந்துட்டு மக்கள் மேல் காதல் வச்சுருக்கீங்க அப்படின்னா யார் நம்புவா? அதுவும் அவர் என்ன சொல்கிறாரு, திராவிட மாடலை பின்பற்றணுமா, எல்லாமே திராவிட மாடலை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா இந்தியாவை அதுதான் இந்திய மாடலாகி உலகமே வியக்குமா பார்த்துக்க. ஒரு நடிகர்னால் என்ன வேணாலும் பேசலாமா? இவர் சினிமா பட சினிமா துறையில் இவர் பண்ணின கூத்தெல்லாம் நான் வாயினாலும் சொல்ல முடியாது. திரைமறைவில் நடக்கும் கூத்து பல, ஆனால் திரையிலேயே கேமரா இருக்கும்போதே இவர் கண்ணடித்த காட்சிகள் செஞ்ச வேலைகள்லாம் பல மோசமான கூத்துக்கள், பெண்கள் எல்லாம் காரி துப்புவாங்க, இவர் படத்தை பார்க்க மாட்டாங்க, குறிப்பாக கமலஹாசன் படம்னா பார்க்க மாட்டாங்க. இவர் திராவிட மாடலை பற்றி பேசுகிறார், திராவிட மாடலை இந்தியா மாடல் ஆக்கணுமா, அப்போ உலகமே இயக்குமா, எது திராவிட மாடல், எது கமலஹாசன்ட்ட தான் கேட்குறேன். தேச துரோக மாடல் தானே திராவிட மாடல், இந்தியாவுக்கு சுதந்திரம் இன்னைக்கு கருப்பு குடி கட்டின ஈவேராவுடைய மாடலை ஃபாலோ பண்ண சொல்கிறீங்களா மிஸ்டர் ஸ்டாலின்னு, அதைத்தான் நான் கேட்குறேன், அதுதானே திராவிட மாடல். வளப்பு பொண்ணை கட்டின ஈவேரா வளப்பு பொண்ணை கட்டினது தானே திராவிட மாடல், கமலஹாசன் அதை ஒத்துக்கிறீங்களா? மகளை கட்டுவது சரி திராவிட மாடலில் தான், இந்த மாடலில் தான் இந்தியா முழுவதும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறீங்களா வளப்பு பொண்ணை கட்டணும்னு?
72 வயசில் கல்யாணம் பண்ணதான திராவிட மாடல், அது வந்து இந்தியாவுக்கே மாடலாக இருக்கணும்னு கமல்ஹாசன் சொல்ல வரீங்களா? மனைவி துணைவின்னு ரெண்டு விளக்கம் கொடுத்தது தான திராவிட மாடல். மனைவியை வைத்து கொண்டு துணைவியை கொண்டாந்து துணைவியின் மகளை வந்து என் துணைவியின் மகள், அவள் என் மகள்தான், ஆனால் அது என்னுடைய துணைவியின் மகள் அப்படின்னு தான் விளக்கம் கொடுத்த திராவிட மாடலை வந்து சொல்ல சொல்கிறீங்களா? சாராயத்தை இங்கே கொண்டு வந்த திராவிட மாடல் இந்தியாவின் மாடலாக இருக்க வேணுமா? அப்போ குஜராத்தில் கூட சாராயத்தை ஓப்பன் பண்ணிடலாமா திராவிட மாடலை பின்பற்றி? இன்னும் திராவிட மாடல் வரிசையாக வந்துக்கிட்டு இருக்கு. லஞ்சம் வந்தது, ஊழல் பண்ணது, கள்ள ஓட்டு போட்டது, வன்முறையை தூண்டிவிட்டது, இது மாதிரி பல திராவிட மாடல்கள் இருக்க கமல்ஹாசன் இந்த திராவிட மாடல் தான் இந்தியாவின் மாடலாக மாற வேண்டும்ங்கிறாரா? அப்போ தான் உலகத்துக்குள்ளே நமக்கு மதிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரா? பணத்துக்காக கூஜா தூக்கம் கமல்ஹாசனுக்கு சொல்கிறோம், வாயை நாவை அடக்குங்க. வருங்கால இளைஞர்களுக்கு, வருங்கால சமுதாயத்துக்கு தப்பான பாதையை கற்பிக்காதீங்க. ஒரு ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி அமைஞ்சு ஊழல் இல்லாத ஒரு தலைவர் இருந்தால் அவரை நீங்கள் மாடலாக எடுத்துக்கலாங்களாம். திராவிட மாடலில் வந்தவங்க பெரும்பாலானவர்கள் ஊழல்வாதிகள், தவறான ஒரு இதை பண்ணவங்க, மாற்றான் மனைவியெல்லாம் அபகரிச்சுட்டு போனவங்க. மாற்றான் மனைவி அபகரிச்சுட்டு போனவங்கன்னா எப்படி சொல்கிறதுன்னா, ஓபி ராமன் கதை இருக்குது, நிறைய கதைகள் இருக்குது திமுகவில் பண்ணது. அவர்களை சொல்கிறேன், மாற்றான் மனைவி அனுபவிச்ச அபகரித்தவர்கள். இதுதான் திராவிட மாடல். உங்களுக்கு இது சகஜம், மூணு மனைவியை கட்டிட்டு மூணு பேர் ஓடி போயிட்டாங்க. அதனால் நீங்கள் திராவிட மாடலை வந்து பெருமையாக பேசுவதில் ஆச்சரியம் இல்லை என்ற கருத்தையும் கமல்ஹாசனுக்கு எதிராக பதிவு செய்வோம். அடுத்தது ஸ்டாலினின் உளறல் ஒன்று என்னென்னா, மோடி அவர் என்ன சொல்கிறாரு, பார்ட் டைம் அரசியல்வாதியாம் மோடி. நாங்கள் பிஜேபியெல்லாம் திட்டிக்கிட்டு இருக்கோம், ஆனால் உண்மை என்ன, அது மோடியை வந்து பார்ட் டைம் அரசியல்வாதின்னு எப்படி ஏற்றுக்க முடியும்? மோடி ஒரு நாளைக்கு 4-5 மணி நேரம் தான் தூங்குறாரு, மற்ற நேரம் பார்த்தீங்கன்னா பிரதமருடைய அலுவலகத்தை வேலையை பார்க்குறாரு, இல்லைன்னா வெளிநாடுகளில் போய் மற்ற நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. இதுதான் மோடியுடைய இது. மோடி பார்ட் டைம் அரசியல்வாதினா எப்படி? உங்கள் கதை எடுத்தீங்கன்னா நீங்கள் பார்ட் டைம் அரசியல்வாதி. உங்கள் அப்பா சக்கர நாக்காளியில் என்னைக்கு உட்காந்தாரோ அன்னைக்கு பார்ட் டைம் அரசியல்வாதி. இந்த புதிய தலைமைச் செயலக கட்டிடத்தில் போய் மீனுக்கு தீனி போட்டுக்கிட்டு அப்படியே இப்போ வந்து சிஐடி காலனியில் 2வது மனைவி வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு சாயங்காலமாக போய் கோபாலபுரத்தில் ரெஸ்ட் எடுத்தார், ஓய்வெடுத்தார். இதுதான் உங்கள் அப்பா. உங்கள் அப்பா தான் பார்ட் டைம் அரசியல் ஆரம்பிச்சுட்டு இருந்தார். அடுத்தது நீங்கள் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறது பார்ட் டைம் அரசியல் தானே? ஒரு வெள்ளை வேஷ்டி, வெள்ளை சட்டையை கட்டி, டோஃபா ஒன்றை போட்டுட்டு அப்படியே காலையில் அப்படியே சகட்டிட்டு போய் அப்படியே இந்த காணொலியை திறந்து வச்சுட்டு மதியத்துக்கு மேலே வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் கையெழுத்து போட வேண்டிய கோப்புகள் தேங்கி கிடக்கு. அப்போ நீங்களும் ஒரு பார்ட் டைம் அரசியல்வாதி. உங்கள் பையன் அதை விட மோசமான பார்ட் டைம் அரசியல்வாதி, ரெட் ஜெயண்ட் அப்படின்னு வச்சுக்குவீங்க. உங்கள் பையன் வந்துக்கிட்டு ரெட் ஜெயண்ட்டில் முக்கால்வாசி நேரத்தையும், நடிகைகளுடன் பேசுகிறதில் முக்கால்வாசி நேரத்தையும் கழிச்சுட்டு அப்பப்போ சட்டு இவருக்கு வந்து தலைமைச் செயலகத்துக்கு வந்து ஒரு ரூமில் அப்படி பார்த்துட்டு போயிட்டு பார்ட் டைம் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறவர் உங்களுடைய பையன். அதனால் மோடி பார்ட் டைம் அரசியல் பண்ணுறாருங்கிறத ஒத்துக்கொள்ள முடியாது. நீங்கள் வாரிசு ரீதியாக உங்கள் தந்தை, நீங்கள், உங்கள் பையன், எல்லோருமே எல்லாருமே சேர்ந்து தான் பார்ட் டைம் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது இந்த சேகர்பாபு, சேகர்பாபு கதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். மதுசூதனன்ட்டு இருந்து எப்படி அவர் மதுசூதனனுக்கு எடுபடியாக இருந்து எப்படி எப்படி அரசியலுக்கு வந்தார், என் வந்து என்ன பண்ணார், எப்படி பதவிகளை பிடித்தார். அவர் என்ன சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் நடக்கிறத நினச்சி, திமுகவுக்கு இருக்கிற செல்வாக்கை நினச்சி பிரதமர் மோடிக்கு தூக்கமே வரலையா, பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கோமாளி ஆளுங்கள்லாம் இப்படி பேசுனாங்கன்னா எப்படி, இதுதான் வேலையா பிரதமர் மோடி? நாட்டுக்கே பிரைம் மினிஸ்டர். அவருக்கு பல தலைவலி இருக்குது, சைனாவிலேருந்து தலைவலி இருக்குது, பாகிஸ்தான்லேருந்து தலைவலி இருக்குது, மாலத்தீவுலேருந்து இப்போ பிரச்சனை பண்ணுறான், இலங்கையில் வந்து சில அவங்களுக்கு சில உதவிகள்லாம் செய்ய வேண்டியது இருக்குது, நேபாளத்தை சைனாக்காரன் தூண்டி விடுறான், பங்களாதேஷை சைனாக்காரன் தூண்டி விடுறான். இது இதெல்லாம் நினச்சி தான் ஒரு பிரதமருக்கு தூக்கம் இல்லாமல் இருக்குமே ஒழிய, இந்த சேகர்பாபுவையும் ஸ்டாலினையும் நினச்சி தூக்கம் இல்லாமல் இருக்கும் பிரதமர் மோடினா எவ்வளோ கீழ்த்தரமான அரசியல்வாதிகள், கீழ்த்தரமாக பேசுகிறாங்கங்கிறத புரிஞ்சுக்கணும். பிரதமர் எடுத்துக்கோங்க ஸ்டாலின், அவரே சொன்னார் ஒரு மீட்டிங்கில், நமது கழகத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் சம்பந்தமான வீடியோ வரும்போது எனக்கு இரவு பூரா தூக்கம் வர மாட்டேங்குது, என்ன காலையில் எழுந்திரிச்சா என்ன வீடியோ வருமோன்னு பயந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு அவங்க ஸ்டாலினுக்கு இவங்க கட்சிக்காரங்கள் நினச்ச தூக்கம் வரலன்னு சொன்னார். ஆனால் இவர் என்ன சொல்கிறார், சேகர்பாபு மோடிக்கு இவங்கள பார்த்து தூக்கம் வரலையா
எவ்வளவு கேட்குவேன், மைக்கு கிடச்சிட்டா என்ன பண்ணாலும் பேசுவேன். அது சேகர்பாபு போன்ற ஆளுங்க, திருவண்ணாமலையில் கோயிலில் எத்தனை கிலோ நகைகள் அந்த காலத்து ராஜாக்கள் கொடுத்தது காணிக்கையா கோயிலுக்கு, எல்லாமே வைரம் வைடூரியம் மிக அருமையான தங்கம், அவளையும் உருக்கிட்டார் சேகர்பாபு. எதுக்கு விற்கிறதுக்கு, திருடன் தான் உருக்குவான். போலீஸ் எங்கள் போலீஸ் இதில் என்னென்னா, அதாவது திருடின உடனே திருடன் என்ன பண்ணுவான், நகையை உருக்குவான். ஏன் உருக்குவான், போலீஸ்க்காக அடையாளம் தெரியாமல் இருக்கணும். அப்போ கோயில் நகையை பூரா சேகர்பாபு உருக்குறாருன்னா அவர் திருடன்னு தான் அர்த்தம். அப்போ அந்த நகையை உருக்கி உங்கள் பெரிய அதில் வந்து இது பண்ண போகிறாங்க, மோசடி பண்ண போகிறாங்கன்னு தான் அர்த்தம். இப்படி ஒரு மோசடி ஆசாமி ஒரு பிரதமரை பற்றி பேசுகிறதுக்கு அடிப்படை தகுதி இருக்கிறதா என்பதை சேகர்பாபு புரிந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தையும் பதிவு செய்யும். அடுத்தது உதயநிதியின் உலர்கள். அந்த உதயநிதி உலர்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஏன்னா நிறையா முட்டாள்தனமாக உலர்கள். அவர் என்ன சொல்கிறாரு, பொதுவாக வடை சுட்டா மற்றவங்களுக்கு கொடுப்பாங்களாம், அது எப்படி வடை சுட்டா மற்றவங்களுக்கு கொடுப்பாங்களாம், ஆனால் தான் சுட்ட உடைய மற்றவங்களுக்கு கொடுக்க மோடி மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது. இது ஒப்பீடு பாருங்க, வடையை சுட்டால் மற்றவங்களுக்கு கொடுப்பாங்களாம், மோடி சொல்கிற வடையை யாருக்கும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, யாருக்கும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. இப்போ உதயநிதி 30,000 கோடி வடையை சுட்டதாக பிடிஆர் சொன்னார், உதயநிதி கொள்ளையடித்த 30,000 கோடி வடையை யாருக்காச்சும் கொடுத்தாங்களா அவங்க குடும்பத்தில், அவருக்கும் ஒரு மைத்துனர் சபரீசனுக்கு மட்டும் பங்கு போட்டுக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் வடை சுடும்போது மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்களா, மோடி வடை சுட்டுட்டு கொடுக்குறேன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது, சரி அதை விடுங்க. உங்கள் அப்பா வடை சுடுறாரு, அதெல்லாம் உங்கள் குடும்பத்தை தவிர வேறு யாருக்கும் கொடுக்குறாரா? செந்தில் பாலாஜி கோடி கோடியாக கொள்ளையடித்து உங்கள் அப்பாவுக்கு வடை கொடுக்குறாரு, அந்த வடையை உங்கள் அப்பா உங்களுக்கும் உங்கள் மைத்துனருக்கும் உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் வச்சுக்கிறாரு, கட்சிக்காரவங்களுக்கு கொடுக்குறாங்களா? பொன்முடி கொள்ளையடித்து கொடுத்த வடைகள் எல்லாம், கோடிக்கணக்கான பணத்தை கொள்ளையடித்து கொடுத்த வடையெல்லாம் உங்கள் அப்பா வேறு யாருக்கும் கொடுத்துருக்காரா? ஒவ்வொரு மந்திரிட்டிருந்தும் உங்கள் குடும்பத்துக்குன்னு ஒரு பங்கு போகுதை அடிக்கிற கொள்ளையில், அந்த வடையெல்லாம் நீங்கள் உங்கள் குடும்பம் மட்டும்தானே வச்சுக்கிறீங்க, நீங்கள் யாருக்கும் கொடுக்குறீங்களா? ஆக வடையை அதிகமாக சுட்டவர்கள் மோடி அல்ல, வடையை ஊழல் வடையை மிக அதிகமாக சுட்டவர்கள் நீங்களும் உங்கள் தந்தையும். அந்த வடையெல்லாம் வேறு யாருக்கும் கொடுக்காமல் நீங்களே வைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் நடந்து கொண்டிருக்கும் சரித்திரம். இதை சின்ன பையன் உதயநிதி புரிந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தையும் பதிவு செய்கிறேன். நேரம் முடிவடைந்து விட்டதால் இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது. மீண்டும் இன்று 10:00 இன்னொரு பதிவும், நேற்று பதிவு போடாததுனால 2வது பதிவும் இன்றே போடப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய். ஊழல் பொன்முடியை காப்பாற்றிய ஸ்டாலின், பொன்முடி வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் வாய் திறக்காத பாஜக, பொன்முடி மந்திரி பதவியை குறித்து கண்டனம் தெரிவிக்காமல் மௌனம் சாதித்த எடப்பாடி, இந்த ஏமாற்று அரசியல்வாதிகளுக்கு பாடம் புகட்ட வாக்களிப்போம் நோட்டாவிற்கு, இவன் நேதாஜி மக்கள் கட்சி.